இன்னைக்கு பாகற்காய் அவியல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பாகற்காய் எடுத்து தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி புளியும் உப்பும் போட்டு தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இப்படி ஊற வச்சா கசப்பு எல்லாமே போயிடும். இது வந்து ஒரு அரை மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டு இதை வந்து வடிகட்டிட்டு நம்ம பாகற்காய் எடுத்துக்கலாம். அவியலுக்கு போடுறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம், தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து கருவேப்பிலை, மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல தேங்காய் துருவல், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் ஜீரக பொடி, ஒரு பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பச்சை மிளகாக்கு பதிலாக வத்தல் பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். பார்க்கா அவியல் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் விட்டுருக்கேன். இப்ப இதுல வந்து கடுகு உளுந்து போட்டுக்கலாம். அது வெடிக்கட்டும். பெரிய வெங்காயம் கருவேப்பிலை போடுறேன். வெங்காயம் லேசா வதங்கினதுக்கு அப்புறமா பாகற்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி விடுறேன். காய் நல்லா வேகட்டும். காய் கொஞ்சம் வெந்துட்டு நம்ம இந்த தேங்காவை ஜார்ல கொட்டி கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்த தேங்காவை இது கூட கொட்டிக்கலாம். இந்த தேங்காவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வேகட்டும். நம்ம போட்ட தேங்காவோட பச்சை வாடை எல்லாமே போயாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் ஆறுனா இந்த தண்ணி எல்லாமே வத்திரும். நான் இந்த ஸ்டேஜ்ல அடுப்ப ஆஃப் பண்றேன். பாகற்காய் அவியல் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.